போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்க என்டிபிசியுடைய எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட்டேல டேவில் ஆப்டியூட்டில் எப்படி வந்து நம்ம நெகட்டிவ் மார்க் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ப்ளஸ் ஆப்பிட்யூட் எப்படி வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணலாம் அதனுடைய ஐடியாக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுடைய நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க எப்படி நெகட்டிவ் மார்க் வந்து அவாய்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்டியூட் போயிருக்கலாம் ஸோ அங்கே சில கருத்துக்கள் சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரி கருத்து சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை வந்து உங்களுக்கு தெரிவிச்சு உங்களுக்கு தெரிவிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி ஓகேங்களா ஸோ வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுதான் பார்ட் டே அதாவது பார்ட் டே பார்ட் பி பார்ட் சி மூன்று பார்ட்டாக இருக்குது என்டிபிசியில் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா என்டிபி அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிட் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற இதுதான் அந்த சிலபஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் அடுத்து டெசிமல் அடுத்து ஃப்ராக்ஷன் எல்சிஎம் ஹெசிஎஃப் அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் பர்சன்டேஜ் மெஷர்மெண்ட் டைம் அண்ட் ஒர்க் அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி அதாவது எலிமெண்ட்ரி அல்ஜிபிரோ அதுக்கப்புறம் ஜாக்ரஃபி அண்ட் ஜெக்னாமெட்ரி அடுத்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆப்பிட்டுடைய சிலபஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குது ஸோ இதில் எப்படி நீங்கள் வந்து ஆப்பிட் வந்து ப்ரிவர் பண்ணணும் இந்த நீங்கள் ஆப்பிட் ப்ரிவர் பண்ணதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க ரயில்வே ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோத்துரவ பண்ணணும் அதாவது எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிடணும் ஓகேங்களா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதாவது ஃபோர்டீன் டாபிக்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த ஃபோர்டீன் நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டு ஓகேங்களா ஃபோர்டீன் டாபிக்ஸில் ஃபுல்லாக படிச்சுட்டு அட்லீஸ்ட் ஃபோர்டீன் டாப்பிக்ஸில் ஒரு லெவல் ஆர் டுவெல் டாப்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் அதாவது எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது நெகட்டிவ் மார்க்னால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மார்க்கு அதாவது நீங்கள் நாலு இப்போ மூணு கொஸ்டின் ரைட்டாக எழுதிட்டீங்க இப்போ நாலாவதாவது ஒரு கொஸ்டின் எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற மூணு கொஸ்டினில் வந்து ஒரு மார்க்கு வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா அதுதான் நெகட்டிவ் மார்க்கு ஸோ இப்போ நெகட்டிவ் மார்க் எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னா நீங்கள் சிலபஸில் இருக்கிற ஃபோர்டீன் டாபிக்ஸ்லையும் அந்த ஃபோர்டின் டாபிக்ஸில் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பத்து டாபிக் வந்து உங்களுக்கு பிடித்த டாப்பிக்காக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த ஏரியாவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சுப்பீங்க அதாவது ஒரு பத்து டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இந்த டாப்பிக்காக இருக்கணும் அதாவது இந்த டாப்பிக்கில் நீங்கள் எந்த சம் கொடுத்தாலும் போடுற மாதிரி ஒரு கெப்பாசிட்டியும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ ஒரு ஃபோர்டீன் டாபிக்ஸ் இருக்குதுன்னா அந்த ஃபோர்டீன் டாபிக்ஸில் நீங்கள் ஒரு குறஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து டாப்பிக்காவது ஃபுல்லாக படிக்கணும் ஓகேங்களா ஓவராலாக சொல்லப்போனால் பதினாலு டாப்பிக் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருணும் நெக்ஸ்ட்டு அந்த பதினாலு டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் டாப்பிக்காக இருக்கும் அதாவது உங்களுக்கு பிடிச்ச சப் டாப்பிக்காக இருக்கும் அந்த பிடிச்ச இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நார்மலாக கேட்டாலும் சரி இல்லை ஹை லெவலில் கேட்டாலும் சரி அந்த பத்து டாபிக் பர்டிகுலராக அந்த பத்து டாபிக் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஆப்பிடேட் ப்ரிப்ரேஷன் இருக்கணும் ஓகேங்களா அந்தளவுக்கு ப்ரிப்ரேஷன் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் ஆளில் போயிட்டு இப்போ ஒரு ஆப்டேட்டில் ஒரு நம்பர் சிஸ்டத்தில் ஒரு டாப் நம்பர் சிஸ்டத்தில் ஒரு சம்மு கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதாவது அதாவது ஆப் பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா எப்படி டீச் பண்ணுவாங்க இல்லைனா எப்படி படிப்பாங்கன்னா பேசிக் லெவல் மாட்ரேட் லெவல் ஹை லெவல் சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் நம்பர்ஸில் வந்து நீங்கள் பேசிக் லெவல் நீங்கள் கொடுத்தாலும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஹை லெவலில் கொடுத்தாலும் சால்வ் பண்ணுற மாதிரி தெரியணும் ஓகேங்களா இது இப்போ இங்கே ஸ்க்ரீனில் தெரியுற ஒரு பத்து டாப்பிக்கில் கோர் அதாவது பதினாலு டாப்பிக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு பன்னிரோ பதினொன்று டாபிக் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் ஓகேங்களா ஃபோ உதாரணத்துக்கு இப்போ ஃப்ராக்ஷன் ஒரு டாபிக் இருக்குன்னா இப்போ ஃப்ராக்ஷனில் வந்து அட்லீஸ்ட் ஹை லெவல் பேசிக் லெவல் மீடியம் லெவல் இருக்குது ஸோ ஹை லெவல் மீடியம் லெவல் பேசிக் லெவல் அதை வந்து ஹை லெவல் மாரி நீங்கள் சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அதுதான் அந்தளவு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் ஏன்னா எந்தளவு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவு தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஓரளவு எளிமையாக இருக்கும் அதை வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ அடுத்து உதாரணத்துக்கு பர்சன்டேஜ் ஒரு டாபிக் இருக்குதுன்னா அந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் என்ன சம் இருக்குது இது மாதிரி சம்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு பிஃபோர் எக்ஸாம் முன்னாடி எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு போயிடணும் பதினாலு டாப்பிக்கில் பதினோரு டாபிக் எப்படி கொடுத்தாலும் போடுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா மீதி இருக்கிற ஒரு மூணு டாபிக் இருக்குது ஸோ அந்த மூணு டாபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா ஒரு ஒரு ஃபோர்ட்டி பண்ணுற ப்ரஃபண்ட்ரஸ்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோர்டீன் டாப்பிக்ஸுமே ஒரு சில ஃபெமிலியராக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது பிடிக்காத டாப்பிக்காக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது ஸோ ஒரு சில டாப்பிக்லாம் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் ட்ரிக்னாமட்ரி ஜாகிரமிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அட்வான்ஸ்டு மேக்ஸின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆப்ரூடில் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போடுவாங்க ஸோ இது மாதிரி டாப்பிக்லாம் பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதும் அங்கே அவங்க கொஸ்டின்ஸ் பேப்பரில் பார்க்குற சம்பவம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ அது மாதிரி டாப்பிக் என்ன பண்ணுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ அந்த பத்து பதினோரு பதினாலு டாப்பிக்கில் பத்து பதினோரு டாபிக் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மூணு டாப்பிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் நீங்கள் பதினாலு டாப்பிக்கில் பதினோரு டாபிக் ஃபுல்லாக பார்த்துட்டு போவாங்க மீதி மூணு டாபிக் வந்து பேசிக் கான்செப்ட் ஏன்னா இப்போ அந்த மூணு டாபிக் நீங்கள் பார்க்காத போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் இது வந்து ட்ரிக்னாமிட்டி அதெல்லாம் நம்ம கேட்க கேட்க மாட்டாங்க அது நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து பேசிக் லெவலில் கொஸ்டின் கேட்போம் ஸோ நீங்கள் பேசிக் லெவலில் கொஸ்டின் கேட்பது வந்து அங்கே வந்து நீங்கள் போடாத வந்துருவீங்க இதை பார்க்காத போகிறதுனால நீங்கள் அங்கே ஆன்சர் பண்ணாத வந்துருவீங்க ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா அந்த பதினோரு டாபிக் பார்த்துட்டு மீதி மூணு டாபிக் அதாவது நீங்கள் மைண்டில் உங்களோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எந்த டாபிக் உங்களுக்கு வந்து வராது ட்ரிக்னாமெட்ரி எடுத்திங்கன்னா ஒரு சிலரெலாம் கன்ஃபியூஷன் இருக்கும் மாதிரி ஜோக்ரஃபி ஜாமெண்ட்ரி அதாவது ஜாமெண்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரி எல்ஜி அந்த எலமென்ட் எல்ஜிவெலாம் எடுத்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரூ ஆகும் இப்போ இது மாதிரி டாக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக் லெவல் ஒரு மாட்ரேட் லெவல் வரைக்கும் சம் பார்த்துட்டு ஹை லெவல் சம்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிசம்பர் ஃபிஃப்டீன் மேலே அதனால் கொடுத்துக்கிற ஆப்பிடி டாப்பிக்கில் முடிஞ்சளவுக்கு எந்த ஒரு ஈஸியான டாபிக் வந்து எப்படி கொடுத்தாலும் போடுற மாதிரி உங்களுடைய ஸ்கில் வளர்த்திக்கோங்க நீங்கள் டஃப்னு ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்னா ஒரு மூணு டாப்பிக் வச்சுருக்குங்க மீதி மூணு டாப்பிக்கில் பேசிக் லெவல் லெவல் அதனால நீங்கள் பார்த்தாவே போதும் ஸோ அந்தளவு நீ பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும் அங்கே ஸ்க்ரீன் எக்ஸாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த எக்ஸாமாலில் போயிட்டு உங்களுக்கு தெரியல சம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு டாப்பிக்கலும் எப்படி போட்டாலும் சம்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும் அதாவது அந்தளவுக்கு நீங்கள் ஸ்கில் வளர்த்து இருந்திங்கன்னா அப்போ அங்கே போய் நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி உக்காந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு ஷீட் தான் தருவாங்க அந்த ஒரு ஷீட்டில் நீங்கள் டக்கு 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 டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு டாப்பிக்காக நீங்கள் பார்த்த ஏரியாவா டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ நீங்கள் பார்க்காத டாப்பிக்கிறதா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் பார்த்த சம்மந்தா ஆன்சர் சால்வ் பண்ணுறீங்க ஆன்சர் வரும் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணுறீங்க ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிய வந்தால் ஆன்சர் ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க உடனே பட்டன் ஆன்சர் போகிறீங்க இதே ஒரு தேர்ட் டாபிக் ட்ரிக்னாமெட்ரி ஒரு தான் அப்போ ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் டைம் ரீட் பண்ணி பார்க்குறீங்க தேர்ட் கொஸ்டின் வந்து ட்ரிக்னாமெட்ரினே ஓரளவுக்கு பேசிக் லெவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த பேசிக் லெவல் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து டைம் ப்ராக்டிஸ் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஸோ ஃபோர்த் கொஸ்டின் போறீங்க ஸோ ஃபோர்த் கொஸ்டினில் ஒரு பர்சன்டேஜ் டாபிக் இருக்குன்னா பர்சன்டேஜில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓகே ஆன்சர் கிளிக் பண்ணுங்கள் இல்லை எனக்கு தெரியல நெக்ஸ்ட் கொஷின் போட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டே இருங்க ஸோ இப்போ இதுதான் யாராக இருந்தாலும் இப்போ தான் அப்ரோச் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம் பதினொரு டாப்பிக் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு போங்க மீ மூணு டாப்பிக் வந்து ஓரளவுக்கு பேசிக் டாப்பிக்கை போங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுதான் இந்த அப்படி அப்படியே சிலபஸு ஸோ இதில் வந்து இது கேட்டிருக்காங்க வெயிட்டேஜ் மார்க் ஒவ்வொன்றுக்கு எப்படி எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்ப்போம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டாபிக் பார்த்ததில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐசி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கனா மெஷர்மெண்ட் ஸோ மெஷர்மெண்ட் ரெண்டு கொஷ் கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பெண்ட் ரெண்டு லெவல் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாட்ரேட் ஓகேங்களா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்போஷன்லாம் மாட்ரேட் லெவல் ஸோ பேசிக் லெவலில் இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் மாட்ரேட் லெவலாக கேட்டிருக்காங்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியான லெவல்தான் கேட்டிருக்காங்க அடுத்து ரிஷன் ப்ராப்ரேஷனாக ஈஸியான லெவலு ஸோ அடுத்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா அது இது ஜிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி சம் பார்த்திங்கன்னா ஈஸி மாட்ரேட் அதாவது பார்த்தீங்கன்னா ஓர மாட்ரேட்டில் பார்த்திங்கன்னா அதாவது ஈஸி லெவல்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேசிக் லெவல் ஸோ மாடரேட் லெவல்னால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஈஸி லெவலு கொஞ்சம் டேட்டாஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேட்டாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சேஞ்ச் பண்ணலேயும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டுருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி ப்ராஃபிட் லாஸு ஸோ இதெல்லாம் கொஸ்டின் ரேஷியோ ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் லெவல் எப்படி கேட்டிருக்கான்னு ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் இருக்கிற ஒரு குறைஞ்சபட்சம் பத்து டாபிக் வந்து எல்லா சமம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க ஏன்னா பாருங்கள் ஜாமெட் ரெண்டு கொஸ்டின் நம்பர் நம்பர்ஸ்ட்டில் நாலு கொஸ்டின் கேட்டிருக்கான் சிம்பிளிகேஷன் மூணு கேட்டுருக்கான் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு ஸோ இது மாதிரி ஒரே ஏரியாவில் ஒரு குறைஞ்சபட்சம் மூணு கொஸ்டின்லேருந்து அதிகபட்சம் நாலு கொஸ்டின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அந்த டாபிக் ஃபுல்லாக படிங்க ஓகேங்களா அதனால உங்களை வந்து ஸ்கில் அந்தளவுக்கு வளர்த்திக்குங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிகேஷன் மூணு கொஷின் ஈஸி ஈஸியின் தான் கேட்டுருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஈஸி லெவலில் தான் கேட்டுருக்கான் ஸ்டாட்டிக்ஸில் ஒரு கொஸ்டின் ஈஸி லெவல்தான் கேட்டுருக்கான் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ரெண்டு கொஸ்டின் ஈஸி தான் கேட்டுருக்கான் ஆவரேஜில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க ஈஸி மாடரேட் தான் அடுத்தது டி டைப்ல டைப்பில் பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின் கேட்டுக்கோங்க ஈஸி மாட்ரேட் தான் கேட்டுருக்கான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் டி என்பிசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி லெவல் மாடரேட் லெவல் அந்த மாடரேட் லெவலில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த தான் கேட்டுருக்கான் ஸோ பர்டிகுலர் இப்போ நான் சொன்ன டாப்பிக்கில் உங்களுக்கு எல்லாமே ஃபெமிலியராக இருந்தால் எல்லா ஹை லெவல் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் சொன்ன டாப்பிக்கில் ஏதாவது உங்களுக்கு டஃப்பான டாபிக் எதாவது ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பதினோரு டாபிக் நீங்கள் பார்த்துட்டு போனால் மட்டும்தான் அங்கே போய் நீங்கள் டக்கு டக்குன்னு நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நிறைய வரும் அதாவது மோக் டெஸ்ட் நிறைய எழுதி பாருங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் சார்வல் புக்கு இருந்தால் அந்த ஆறு சார்வல் புக்கை வந்து சும்மா டைம் கேட்குறப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் வரும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எந்தெந்த டாப்பிக் நீங்கள் ஃபெமிலியர் இருக்கிறீங்கன்னு சூஸ் பண்ணுங்கள் அதில் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோக் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ இந்த மூணு மெத்தடுந்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அங்கே போயிட்டு ஈஸியான சம்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம் அந்த ஈஸியான சம்முக்கு ஆன்சர் வரலாம் அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஷின் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் ஹாப்பிட்யூடுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இதுதான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டு பி ரீசனிங்கும் இதே மாதிரி கொஸ்டின் லெவல் அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்கங்க ஸோ அதில் என்ன சிலபஸ் இருக்குது ஸோ அதில் என்ன எப்படி எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்